எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இங்கே பேஷண்ட்ஸ் மற்றும் கேர் கிவர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இது நம்மளுடைய முதல் தமிழ் வெபினார். இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் புற்றுநோய் சிகிச்சைக்கு அப்பால். இதில் நேர்முறை சிந்தனை மற்றும் உணவு முறையின் பங்கு. இந்த வெபினாரோட முடிவில் சைக்காலஜி மற்றும் டயட் கவுன்சிலிங் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்போ எவ்வளோ முக்கியம்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். என்னோட பேர் குமார். ஃபோர்வேஸ் கேர்ல பேஷண்ட் கேர் அண்ட் என்கேஜ்மெண்ட் வெர்டிக்கல்ல மேனேஜரா இருக்கேன். இன்னைக்கு நான் தான் மாடரேட் பண்ண போறேன். நம்ம கூட மிஸ் ஷியாமா விஜயராகவன் கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் மற்றும் மிஸ் ஷர்மிளா தேவி சீனியர் ஆன்கோ டயட்டிஷியன் இருக்காங்க. இந்த ஈவெண்ட் கண்டிப்பா கேன்சர் பேஷண்ட் லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நம்புறேன். இப்போ ஷியாமா விஜயராகவன் அவங்கள வெல்கம் பண்ணலாம். ஷியாமா விஜயராகவன் ஃபோர்வேஸ் கேர்ல 7 மாசமா கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்டா இருக்காங்க. சைக்கோ ஆன்காலஜில எம்ஃபில் முடிச்சிருக்கிறாங்க மற்றும் பெங்களூர்ல ரங்கடூர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மற்றும் சம்பிரதா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஷியாமா நம்ம கிட்ட மனநல சிக்கல்கள், அதுக்கான உளவியல் சிகிச்சை கேன்சர் பேஷண்ட்ல எவ்வளவு முக்கியம்னு நமக்கு பேசுவாங்க. ஓவர் டு யூ ஷியாமா. தேங்க்யூ குமார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஷியாமா. நான் ஃபோர்வேஸ் கேர்ல கன்சல்டன்ட் சைக்கோஆன்காலஜிஸ்டா இருக்கேன். இன்னைக்கு உள்ள டாபிக் புற்றுநோய் சிகிச்சையில் நேர்மறை சிந்தனையின் பங்கு. முதல்ல நம்ம சைக்கோஆன்காலஜினா என்னன்னு பார்க்கலாம். சைக்காலஜி இன் ஆன்காலஜி. புற்றுநோய் துறையும் உளவியல் துறையும் சேர்ந்து வந்தா அதை நம்ம சைக்கோஆன்காலஜின்னு சொல்றோம். பெரும்பாலும் சைக்காலஜினாலே நம்ம மனசுல ஒரு பயம் வருது. சைக்காலஜினா மனநல பிரச்சனை பத்தி தானே. அப்போ நமக்கு கேன்சரோட சேர்ந்து மனநிலையும் பாதிச்சிருக்கா, ஆனா நான் பைத்தியம் இல்லையே, இந்த மாதிரியான சிந்தனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இது உண்மை இல்லை. மனநல பிரச்சனை இருந்தாதான் சைக்கோ ஆன்காலஜிஸ்ட பாக்கணும்னு கிடையாது. மன கஷ்டம் இருந்தாலும் பார்க்கலாம். புற்றுநோயை சார்ந்து நிறையாவே சிக்கல்கள் இருக்கு. கேன்சரோட சிம்டம்ஸ், ட்ரீட்மெண்ட், சைடு எஃபெக்ட்ஸ், பண கஷ்டம், குடும்ப நிர்வாகத்துல மாற்றம், வேலை, படிப்பு, பல சிக்கல்கள் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏன் கேன்சர் வந்ததுன்னு ஒரு கேள்வி, நான் ஒரு தப்பும் பண்ணலையே, இந்த கேள்வியை சார்ந்து ஒவ்வொரு மனிதரும் வெவ்வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. முதல் ரியாக்ஷன் ஷாக், பிறகு அது கோபம், தாபம், அழுத்தம், கெஞ்சல், பயம் மாறும். கடைசியில தான் கேன்சர் இருக்குன்னு நம்ம மனசு ஒத்துக்கும். இது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். ஆனா எல்லாருக்கும் இது எல்லா உணர்ச்சிகளும் வரணும்னு அவசியம் கிடையாது. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒவ்வொரு காம்பினேஷன்ல வரும். காமன் ட்ரீட்மெண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னா வலி, வாந்தி, தூக்கமின்மை, இயலாமை, உடல் சோர்வு, பசியின்மை, மலைச்சிக்கல், கை மற்றும் காலில் மரத்து போன உணர்ச்சி போன்றது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல ரேடியேஷன், கீமோதெரப்பி, அறுவை சிகிச்சை, டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி என்கிற பல வகைகள் இருக்கிறது. இதனால சைடு எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பாடி இமேஜ் இஷ்யூஸும் எழும்ப வாய்ப்பு இருக்கு. பாடி இமேஜ்னா உடலின் தோற்றம், நம்ம பாடியை எப்படி பாக்குறோங்கிறது. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம உடலை கண்ணாடியில பார்க்கும்போது நமக்கு ஒரு தாட் வரும், நம்ம மாதிரி இல்லையே, நம்ம பாடி வேற மாதிரி இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் கேன்சர்னா என்ன, ட்ரீட்மெண்ட் புரியல, சிகிச்சை வேலை செய்யறதா, என் நோய் குணமாகுமா, கேன்சர் திரும்பி வருமா, என் குழந்தைகளுக்கு கேன்சர் வருமா என்ற நிறைய கேள்விகளும் சிந்தனைகளும் மனதில் எழும்பக்கூடும். இது நம் தன்னம்பிக்கையும் ட்ரீட்மெண்ட் மேல் இருக்க வேண்டிய நம்பிக்கையும் குறைக்கிறது. இது நம்ம மனசுல ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்குறது. வெளியில அது கோபம் இல்ல எரிச்சலாக வரும். இது எல்லாம் சேர்த்துதான் நம்ம மன கஷ்டம்னு சொல்றோம். சரி, மன கஷ்டம் இருக்கு, ஆனா எவ்வளோ இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதற்கும் ஒரு வழி இருக்கு. இப்போ ஒரு பெயின் ஸ்கேல் இருக்கிற மாதிரி டாக்டர் என்ன பண்றாங்க, உங்க வலியை எடை போட சொல்றாங்க, 0 to 10.
அதே மாதிரி மன கஷ்டத்தையும் ஜீரோல இருந்து 10 எடை போடலாம். ஜீரோனா எந்த வித மன கஷ்டமும் இல்லை, ஆனா 10 அளவிற்கு அதிகமான தாங்க முடியாத மன கஷ்டம். ஒரு உதாரணமா ஒரு பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டை எடுத்துக்கோம். அவங்களுக்கு என்னெல்லாம் மன கஷ்டம் இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு பர்சனலா ஃபேமிலி சொசைட்டிங்கிற நிறைய சிக்கல்கள் இருக்க வாய்ப்பு. நோய் மற்றும் அதன் சிகிச்சை, அதனை சார்ந்த பக்க விளைவுகள், வேலை, நிதி ஏற்பாடு, வேற செலவுகள், குழந்தை கவனிப்பு, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது, குடும்ப நிர்வாக பொறுப்பு, வீட்டு வேலைகள் செய்வது, இதெல்லாமே இருக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தினருக்கு அவர் வேலைகளோட சேர்ந்து பேஷண்ட்டையும் பார்த்துக்கிற பொறுப்பு வருது. பேஷண்டோட வேலையும் ஷேர் பண்ற மாதிரி இருக்கு. சொசைட்டி மூலமா கேன்சர் ஸ்டிக்மா வர வாய்ப்பு இருக்கு. ஒதுக்கி வைப்பது அல்லதோ ஐயோ கேன்சர் என்றால் மரணம் போல எதிர்மறையான நம்பிக்கைகள் இருக்கின்றன. இது எல்லாத்துக்குமே சைக்கோ ஆன்காலஜி ஒரு சொல்யூஷன். புற்றுநோய் மற்றும் அதன் சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வு, சைடு எஃபெக்ட்ஸோட சிவியரிட்டியை எப்படி குறைப்பது, உணர்ச்சிகளை எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கிறது போன்ற பதில்களை அளிக்கிறோம். இப்போ சிறந்த மனோ ஆரோக்கியத்துக்கான வழிபாட்டை பார்க்கலாம். இதுல 2 இருக்கு, அறிவாற்றல் மற்றும் நடத்தை முறைகள். ரெண்டுமே நம்ம மூட இம்ப்ரூவ் பண்ணும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும், வாழ்க்கையில ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரும். முதல்ல அறிவாற்றல் முறைய பார்க்கலாம். இதுல நிறைய டிப்ஸ் இருக்கு, நீங்க எழுதிக்கிறதா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் மைண்ட்ஃபுல்னஸ் பிரீதிங், சுவாச கவனிப்பு பயிற்சி. இது மிகவும் எளிமையானது. இது நீங்க உட்கார்ந்த இடத்துலயோ இல்ல படுத்திருந்தோ ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல பண்ண வேண்டியது. கண்ணை மூடி ஆழ்ந்த சுவாசத்தை மெதுவாக உள்ள இழுத்து அதை வெளியில விடணும். நீங்க இந்த டைம் கூட பண்ணலாம். எக்ஸாம்பிள், 5 உள்ள மூச்சை இழுக்கிறீங்கன்னா அதே 5 நீங்க மெதுவாக உள்ள வெளியில விடணும். இந்த மாதிரி 10 கண்டினியூஸா பண்ணணும். இது ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு தடவை வேணாலும் பண்ணலாம். மினிமம் 3 நீங்க பண்ணினா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் குறையும். 2, இந்த சுவாச கவனிப்பு பயிற்சியோட கொஞ்சம் மாடிஃபிகேஷன், அதோட சேர்த்து நீங்க மெடிடேஷனும் பண்ணலாம். காலங்கத்தால சூரியோதயம் போதோ இல்ல ஈவினிங் சூரிய அஸ்தமாகும் போதோ நீங்க ஒரு ஓபன் ஏரியால பிளான்ட்ஸுக்கு நடுவுல உட்காந்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பா இது உங்க ஸ்ட்ரெஸ்ஸும் குறைக்கும், உங்களுக்கு உங்க உடம்புலயும் உங்க மனசுலயும் ஒரு நல்ல உற்சாகமும் பிறக்கும். 3 டிப்பு, மனம் விட்டு பேசுவது. பிடித்த நபர் அல்லது க்ளோஸ் ஆக இருப்பவர் கூட உங்க சிந்தனைகளையும் பயத்தையும் ஷேர் பண்ணணும். உங்க தாட்ஸ், உங்க இமோஷன்ஸ், உணர்ச்சிகளை நீங்க உள்ளே மூடி வச்சீங்கன்னா அது மன கஷ்டமும் மன அழுத்தமுமாகவும் டிரான்ஸ்லேட் ஆக வாய்ப்பு இருக்கு. 4, பிடித்த வேலையை பண்றது. பிடித்த வேலைன்னா சமைக்கிறது வீட்டு வேலை கிடையாது, இது ஹாபீஸ்னு சொல்லணும். பெயிண்டிங், ஓவியம் பிடிப்பது, படம் வரைவது, படம் பிடிப்பது, பாடுவது, பிடித்த பாடலை கேட்பது, எழுதுவது, புத்தகம் படிப்பது போன்றது. எக்ஸாம்பிள், லெஃப்ட் சைட்ல ஒரு அழகான பெயிண்டிங்கை நம்ம பார்க்கணும். பூக்கள் உள்ளது, ஸ்கைக்கு எகெயின்ஸ்டா. இது ஒரு லங் கேன்சர் பேஷண்ட் பண்ணினது. அவங்க இந்த ஓவியத்தை ஆன்கோபடியிலையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. மேல சொன்ன எந்த உத்திகையுமே நீங்க வந்து வேலை ப்ரொஃபஷனலா பண்ணணும், சர்டிபிகேஷன் வேணும்னு அவசியம் கிடையாது. இது உங்களுக்கு பிடிச்ச வேலை பண்ண போறீங்க. அதனால ட்ரீட்மெண்ட் எடுக்கும் நேரத்துல நம்ம உடம்ப வெவ்வேறு மெடிசின்ஸ் வேற உள்ள போகுது. அது கீமோதெரப்பியா இருக்கலாம், சைடு எஃபெக்ட்ஸ் உள்ள மருந்துகளா இருக்கலாம், இல்லைனா கூட்டு நோய்கள் உடைய மருந்துகளாக கூட இருக்கலாம். இது எல்லாமே எடுத்துக்கும் பொழுது நம்ம பிரெயின் ஒரு விதத்துல ஃபாகி ஆகுது. இதுக்கு பேரு கீமோ பிரெயின், இல்லைன்னா கீமோ ஃபாகுன்னு கூட சொல்லுவாங்க. அதை சரிப்படுத்ததான் எழுத ஆரம்பிக்கணும். அது காப்பி ரைட்டிங்கா இருக்கலாம். காப்பி ரைட்டிங்னா இன்னொரு விஷயத்தையோ புத்தகத்தையோ பார்த்து அதை திருப்பி நம்ம அதையே பார்த்து பார்த்து திருப்பி காப்பி பண்றதுதான் பேரு காப்பி ரைட்டிங். அது இல்லைன்னா உங்களுக்கு கதை எழுத விருப்பம் இருந்தால் கதை எழுதலாம்.
கவிதை அல்லது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்க ஜேர்னலாக எழுதலாம். முதல்ல உங்க ஹேண்ட் ரைட்டிங் வேற மாதிரி தான் இருக்கும், அதை பார்க்க நமக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கலாம், ஆனா போக போக ஒரே வாரத்துல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா அது நார்மல் ஆயிடும். அடுத்தது பிஹேவியர் சேஞ்சஸ், நடத்தை முறை வழியாக எப்படி ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு பார்ப்போம். இதுல கொஞ்சம் டிப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், வாக்கிங், யோகா, எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங். இப்போ இது எல்லாமே வந்து உங்க உடம்புல எண்டார்ஃபின்ஸ்ங்கிற ஹாப்பி ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும், இது நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், மன தெளிவை கொடுக்கும், மூடு வந்து இம்ப்ரூவ் ஆகும், உணர்ச்சிகள்லாம் கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிசிக்கலி உங்களுக்கு ஃபட்டீக் இருந்ததுன்னா, உடல் சோர்வு இருந்ததுன்னா அதையும் அது சரிப்படுத்தும். இது எல்லாமே நீங்க வந்து சேர்ந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்களால இதுல எது பண்ண முடியுதோ நீங்க பண்ணலாம். ஆனா ஒரு நாளைக்கு நீங்க 30 நிமிஷத்துக்கு பண்ணியாலும், ஒரே டைம்ல 30 நிமிஷம் முடியலன்னாலும் நீங்க 15 15 பிரிச்சு கூட பண்ணிக்கலாம். இரண்டாவது டிப் வந்து கிராட்டிடியூட் தாட்ஸ். கிராட்டிடியூட்னா தேங்க்யூ சொல்றது, நன்றி சொல்வது. எதுக்கு நன்றி சொல்லணும், உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நல்லது நடந்திருக்கோ நடந்துருக்கோ அதுக்கு நன்றி சொல்லணும். இது எப்போ பண்ணணும், டெய்லியுமே பண்ணணும். ஒரு 3 விஷயத்துக்கு, டெய்லி காலையில எழுந்த உடனே உங்க கண்ணாடியில முகத்தை பார்க்கும்போது நன்றி சொல்லுங்க. 3 நல்ல விஷயத்துக்கு, உங்க வாழ்க்கையில வந்த நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி சொல்லுங்க, டாக்டருக்கு நன்றி சொல்லுங்க, உங்களுக்கே நன்றி சொல்லிருக்காங்க, ஆனா கண்டிப்பா சொல்லுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஏன்னா உங்களுக்கு அண்ட் உங்களுக்கு ஒரு மன நிறைவையும் கொடுக்கும். 3வது டிப்பு பாசிட்டிவ் செல்ஃப் டாக். இப்போ எல்லாருமே எல்லாருக்கும் டைம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கிட்ட உட்காந்து மோட்டிவேட் பண்றதுக்கு, இன்ஸ்பயர் பண்றதுக்கு, பாசிட்டிவா உற்சாகத்தை ஏற்படுறதுக்கு டைம் இருக்கும்போது பேசுவாங்க. ஆனா மற்ற நேரத்துல என்ன பண்ண போறோம், ஸோ அந்த நேரத்துல நம்ம நமக்கே ஒரு செல்ஃப் டாக் கொடுத்துக்கணும், பாசிட்டிவா மோட்டிவேட்டிங்கா ஒரு செல்ஃப் டாக். இல்லை, நான் நல்லா இருக்கேன், நல்லா இருப்பேன், என் ட்ரீட்மெண்ட் நல்லா போகுது, என் வேலையை நானே பார்த்துக்கிறேனே, இதுக்கு மேல என்ன வேணும், அந்த மாதிரி ஒரு நல்ல செல்ஃப் டாக் இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு உற்சாகம் வரும். 4வது, ஒரு நல்ல தூக்கம். தூக்கம் ஏன் இம்பார்ட்டன்ட், தூக்கம்னா உங்க உடம்புக்கு ரொம்ப முக்கியம். எதுக்கு, ஹீலிங்க்கு, ஸ்ட்ரெஸ் மன கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு, உங்க பாடியையும் மைண்டையும் நல்லா சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு. இதுக்கெல்லாம் தூக்கம் கண்டிப்பா வேணும். ஒரு நாளைக்கு மினிமம் நீங்க 8 மணி நேரம் தூங்கணும், அது ஃபுல்லா கம்ப்ளீட் தூக்கமா இருக்கணும். எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். டே டைம்ல திருப்பி திருப்பி தூங்கி வழியற மாதிரி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எரிச்சல் தான் உண்டாகும். ஸோ உங்க தூக்கம் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதே மாதிரி பெட்டுக்கு சீக்கிரம் போயிட்டு காலையில டைமுக்கு எழுந்துக்கிற மாதிரி பாருங்க. சூரிய உதயம் ஆனப்பறம் 2 மணி நேரத்துக்கு மேல தூங்கக்கூடாது, அதுவும் உடல் சோர்வை உண்டாகும். டைமிங்கையும் மெயின்டைன் பண்ணணும். இன்னைக்கு 10 மணிக்கு தூங்க போறீங்க, காலையில 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா டெய்லி அதே டைம் தான் மெயின்டைன் பண்ணணும். மாத்தி மாத்தி டைமை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க பாடிக்கு ஒரு ஸ்லீப் சைக்கிள்னு ஒண்ணு இருக்கு, அது ஃபுல்லா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் திருப்பி அதுவும் எரிச்சலும் உண்டாகும். டே டைம் ட்ரௌசினஸ், டே டைம் ஃபுல்லா தூக்கமா வர போல ஒரு ஃபீலிங், அது மட்டும் இல்லாம எரிச்சலை உண்டாகும். சரியா, இது ஒரு டிப் சொல்றேன் உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கத்துக்கு. தூங்குவதற்கு முன்னாடி ஃபோன் பார்க்க கூடாது, டிவி பார்க்க கூடாது, ஐபேட் பார்க்க கூடாது, எந்த வித மைண்டை உற்சாகப்படுத்துற மாதிரி வேலையை பண்ணக்கூடாது. மைண்டை காம் பண்ற வேலையைதான் பண்ணணும். என்னெல்லாம் பண்ணலாம்னா, மெடிடேஷன் பண்ணலாம், டீப் பிரீதிங், மூச்சு கவனிப்பு பயிற்சி பண்ணலாம், டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், மைண்ட்ஃபுல்னஸ் பிரீதிங் பண்ணலாம், பிராணாயமா யோகா தெரியும்னா அது கூட பண்ணலாம். ஆட்டோஜெனிக் விஷுவலைசேஷன், அதுனா ஆட்டோமேட்டிக்கா கண்ணை மூடி உங்க மைண்டில் நீங்க நல்ல உங்களுக்கு பிடித்தமான ஒரு சித்திரம், அது உங்க பீச்சா இருக்கலாம், ஒரு சிச்சுவேஷனா கூட இருக்கலாம், பீச்சா இருக்கலாம், ஒரு ஹாப்பி மெமரியா இருக்கலாம், உங்களுக்கு நேச்சர் பிடிக்குமா, ஃபாரஸ்ட் பிடிக்குமா, ஃபாரஸ்ட்ல நீங்க இருக்கிற மாதிரி ஒரு காட்சி, அதை
யோசிச்சு நீங்க எவ்வளவு நிம்மதியா இருக்கீங்க, அந்த இடம் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு, லைக் அதையே நினைச்சு நினைச்சு உங்க மைண்ட காம் டவுன் பண்ணி பீஸ்ஃபுல் ஆக்கணும். இன்னொரு வழி வந்து டிஎம்ஆர்டி. டிஎம் வந்து டீப் மசில் ரிலாக்ஸேஷன் தெரப்பி, ஜேபிஎம்ஆர் வந்து ஜேக்கப்சன்ஸ் ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன். இது ரெண்டுமே வந்து ஒரு மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ற பயிற்சி. இது உங்களுக்கு உங்க பிசியோதெரபிஸ்டோ இல்ல சைக்கோ ஆன்காலஜிஸ்டோ இதை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஐந்தாவது டிப் வந்து ஆங்கர் மேனேஜ்மெண்ட், கோபத்தை எப்படி குறைப்பது. இப்ப மேல கொடுத்த உத்திகங்கள் எல்லாமே கோபத்தை குறைக்கக்கூடியதுதான், ஆனா அந்த நேரத்துல டக்குன்னு இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்துல என்ன ஒர்க் ஆகும்னா டிஸ்ட்ராக்ஷன் தான் ஒர்க் ஆகும். ஸோ கோபமான சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா அந்த இடத்தை விட்டு நீங்கணும், அந்த இடத்த விட்டே நீங்க நகர்ந்துடணும். அதுலேருந்து நகர்ந்த அப்புறம் நீங்க ஒரு குட்டி வாக்குக்கு போகலாம், இல்லைன்னா டீப் ப்ரீதிங், எங்கேயாவது ஒரு பீஸ்ஃபுல் காம் இடம் யாருமே இல்லாத இடத்துக்கு போயிட்டு டீப் ப்ரீதிங் பயிற்சி பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது பிடித்த வேலை, உங்களுக்கு வரைய பிடிக்குமா இல்ல எழுத பிடிக்குமா, இல்ல உங்க உணர்ச்சிகளை கூட நீங்க ஆக்சுவலி ஒரு டைரியா போட்டு எழுதலாம், தப்பு கிடையாது. இது எல்லாமே நீங்க செய்யலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கூடவே மிகவும் முக்கியம். இந்த டிப்ஸ் பேஷன்ஸ பார்த்துக்கும் பேருது. பேஷன்ஸ் அவங்க வேலைகளை அவங்களே முடிஞ்ச வரைக்கும் பண்ணணும். சுய சுத்த சுகாதாரம், தட் இஸ் பர்சனல் ஹைஜீன், வீட்டு வேலைகள், சமைப்பது, குழந்தைகளை கவனிக்கிறது, குடும்பத்தினர்களை பார்த்துக்கிறதுங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் வேலை இருக்கும். அது எல்லாமே அவங்க தான் பண்ணணும். எல்லாமே அவங்களே பண்ணும்போது அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் ட்ரீட்மெண்ட் மேல உள்ள நம்பிக்கையும் அதிகரிக்கும். இல்லை என் ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகுது, கண்டிப்பா நான் சரியாவேன்னு ஒரு நம்பிக்கை வருது. அவங்க இண்டிபெண்ட் ஆகுறாங்க, யார் மேலையும் பாரமா இல்லைங்கிற ஒரு மன நிறைவும் இருக்கிறது. கண்டிப்பா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கணும்னு நீங்க அவசியமே இல்லை. அதே மாதிரி அவங்களை ஏதாவது ஒரு பிடிக்காத விஷயத்த பண்றதுக்கும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். இது எல்லாம் நீங்களும் அவங்களும் ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா அவங்க மனநிலை ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கேன்சர் மட்டும் அதோட ட்ரீட்மெண்ட் சார்ந்த மன கஷ்டங்கள் காரணம் நிறையவே இருக்கு, ஆனா சைக்கோ ஆன்காலஜி மூலியமாகவும் நேர்மறை சிந்தனைகள் மூலியமாகவும் இத கடந்து வர முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ரெண்டாவது, பேஷன்ஸ் மட்டும் அவங்க ஃபேமிலிக்கு ஏற்படும் மன கஷ்டத்தை கவனிக்கலைன்னா அது மன சோர்வை உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மனசோர்வு நம்ம பேர்ன் அவுட்னு சொல்லுவோம். இதுல இருந்து நம்மளை பாதுகாக்கும் எது, சைக்கோ ஆன்காலஜி நேர்மறை சிந்தனைகளும். மூன்றாவது, பாடி இமேஜ், உடல் தோற்றம் பற்றிய கவலைகள் நீங்கும். நான்காவது, நேர்மறை சிந்தனை பாசிட்டிவ் திங்கிங் ட்ரீட்மெண்ட்டை டைமுக்கு எடுக்க உதவும். ட்ரீட்மெண்ட் டைமுக்கு செக்அப், ஃபாலோ அப், மெயின்டெனன்ஸ் என்னெல்லாம் பண்ணணுமோ, டாக்டர் போய் பார்க்கணும், டாக்டர் கூப்பிட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட போய் பார்க்கணும். ஐந்தாவது, கொடுத்த டிப்ஸை நீங்கள் தினசரி ஃபாலோ பண்ணினா மனநிலையும் ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃபும் 40-50% இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்கு. சொன்னதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்புகிறேன். நன்றி, ஓவர் டு யூ குமார். தேங்க்யூ ஷியாமா, ரொம்பவே ஒரு பெரிய கான்செப்டை நம்ம ஆடியன்ஸ்க்கு நல்லாவே புரிய வச்சிங்க. இப்போ நம்ம மிஸ் ஷர்மிளா தேவி அவங்கள நம்ம வெல்கம் பண்ணலாம். மிஸ் ஷர்மிளா தேவி போர்பிஸ் கேர்ல 3 வருஷமா இருக்காங்க, சிஎன்டியில போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்காங்க, ஐஏபிஎன்ல மெம்பராகவும் இருக்காங்க, மற்றும் புற்றுநோய் உணவியல்ல சர்டிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மிஸ் ஷர்மிளா தேவி கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல நம்ம பேஷண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற சைடு எஃபெக்ட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும், எந்த உணவை எப்படி சரியா சாப்பிடணும்னு நமக்கு கைட் பண்ணுவாங்க. ஓவர் டு யூ ஷர்மிளா. நன்றி குமார். எல்லாருக்கும் வணக்கம். நான் டைட்டிஷியன் ஷர்மிளா. நான் புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் அப்போ என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவுபடுத்த இப்போ இங்கே இருக்கேன். ஸ்லைட்ஸ்குள்ள போகலாம். உணவு மற்றும் ஆரோக்கியம், முதல்ல ஆரோக்கியம்னா என்னன்னு பார்க்கலாம். ஆரோக்கியம்னா நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் தான் முக்கியம்.
இதை நான் சொல்லல, WHO எனப்படும் உலக சுகாதார அமைப்பு சொல்றாங்க. ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டா சரியான உடல் வளர்ச்சி பிளஸ் சுறுசுறுப்பா இருக்கிறது, மனநலம், நோய் எதிர்த்து போராடும் திறன், புதுமையை தாங்கும் திறன், இதுதான் ஆரோக்கியம். அடுத்து சரி விகித உணவு, பேலன்ஸ்டு டயட்னா என்னன்னு பார்க்கலாம். எல்லா வகையான உணவும் சரியான அளவுல நம்மளோட பேசிக் நியூட்ரியன்ஸ மீட் பண்ண எடுத்துக்கிறது தான் பேலன்ஸ்டு டயட். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் எனப்படும் மாவு சத்து, புரத சத்து அண்ட் கொழுப்பு சத்து மட்டும் இல்ல, நார் சத்து, ஆன்டி ஆக்சிடன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் நம்ம உடலுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறதும் பேலன்ஸ்டு டயட்ல தான் வரும். சர்க்கரை அளவை பெருசா பாதிக்காத உணவுகளே பேலன்ஸ்டு டயட்ல இருக்கும். அதனால நம்ம அப்படி பார்க்கும்போது பேலன்ஸ்டு டயட்ல 60-70% கலோரிகள் கார்போஹைட்ரேட் எனப்படும் மாவு சத்துல இருந்தும், 10-12% கலோரிகள் புரோட்டீன் எனப்படும் புரத சத்துல இருந்தும், 20-25% கலோரிகள் கொழுப்பு சத்துல இருந்தும் கிடைக்கணும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம உடலுக்கு தேவையான அடிப்படை ஊட்டச்சத்துக்களை சரியான அளவுல எடுத்துக்க பேலன்ஸ்டு டயட் தான் பெஸ்ட் டயட். அடுத்து ஆரோக்கியமா உண்ணுதல்னா என்னன்னு பாக்கலாம். ஆரோக்கியமான உணவு குறியீடு அப்படின்ற ஹெல்தி ஈட்டிங் இண்டெக்ஸ், எந்த அளவு நம்ம சாப்பிடும் உணவு உணவு வழிகாட்டுதல்கள் படி ஒத்து போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரேங்கிங் சிஸ்டம். இத பெட்டரா புரிஞ்சுக்க இந்த பிரமிடை நம்ம பார்க்கலாம். இது ICMR ஆல பரிந்துரைக்கப்பட்டது. 2 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி படி என்ன எவ்வளவு சாப்பிடணும்னு கைட் பண்ண இந்த பிரமிட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பிரமிட் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா? நம்பர் 1, ஆக்டிவா இருக்கணும், தினமுமே உடற்பயிற்சி செய்யணும். நம்பர் 2, எல்லா உணவு வகைகள்ல இருந்தும் குறிப்பிட்ட தேவையான அளவு சாப்பிடணும். கொழுப்பு சத்து இருக்கும் ஆயில்ஸுமே கூட எவ்வளவு எடுத்துக்கணும்னு இந்த பிரமிட்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 3, இங்க பாக்குற ஒவ்வொரு ஃபுட் குரூப்ஸும் ஒவ்வொரு உணவு வகைகளும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். இதுல இருந்து எந்த உணவு வகை எந்த அளவு எடுத்துக்கலாம்னு புரிஞ்சுக்கலாம். நம்பர் 4, அதை நம்ம டயட்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்பர் 5, இந்த பிரமிட் குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரியும் சைவ பிரியர்களான வெஜிடேரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் நம்மளால மாத்தி வடிவமைக்க முடியும். நம்பர் 6, இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்ப நம்ம எந்த உணவுகள் எல்லாம் புற்றுநோய் வளர்ச்சிய தூண்டும்னு பாக்கலாம். சில நேரங்கள்ல உணவே புற்றுநோயை உண்டாக்கும். சில நேரங்கள்ல நம்ம சமைக்கும் முறையும் புற்றுநோயை உண்டாக்கும் காம்பவுண்ட்ஸ், அதாவது கெமிக்கல்ஸ உருவாக்கிடும். நான்வெஜ்னு பாத்தீங்கன்னா கறி வகைகள்ல வயிறு சார்ந்த புற்றுநோயை உண்டாக்கும். அதுவும் ரெட் மீட்னு சொல்லப்படுற ஆட்டுக்கறி, பன்றிக்கறி, மாட்டுக்கறி பெருங்குடல் புற்றுநோய்க்கான வாய்ப்பு அதிகரிக்குதுன்னு ஒரு சில ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு. எனர்ஜிக்கும் புற்றுநோய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தா, எந்த உடற்பயிற்சியுமே செய்யாம அதிக கலோரிகள் உட்கொள்றதுனால வெயிட் கெயின் ஆகி BMI இன்க்ரீஸ் ஆகி இதுவுமே பெருங்குடல் புற்றுநோய்க்கு ஒரு காரணியா இருக்குன்னு சில ஆராய்ச்சிகள்ல சொல்லியிருக்காங்க. மாதவிடாய் கடந்த பெண்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணாதப்போ மார்பக புற்றுநோய்க்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நம்ம டெய்லி லைஃப்ல அதிகமா வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறோம். இதுவுமே வயிறு மற்றும் குடல் சார்ந்த புற்றுநோய்க்கு வழிவகுக்குது. மது பழக்கம் கேஷுவலாவே ஒரு புற்றுநோய் உருவாக்கும் காரணிகளை கொண்டுள்ளதுதான். இதனால வாய், தொண்டை, உணவு குழாய் மற்றும் மார்பக புற்றுநோய்க்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு. புகையிலையில இருக்க நைட்ரேட்ஸ் மூக்கு, தொண்டை குழாய், வயிறு மற்றும் குடல் புற்றுநோய் வர காரணமா இருக்கு. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ பொறுத்த வரைக்கும் விட்டமின் A, C அண்ட் ஃபாலிக் ஆசிட் நம்ம உணவுல சரியா சேர்த்துக்காத காரணத்தினால கருப்பை வாய் புற்றுநோய் வருதுன்னு ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு. அதிக சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கிற உணவுகளான பிஸ்கெட், வெண்ணெய், சீஸ் அதிகமா இருக்கக்கூடிய பர்கர் போன்ற உணவுகளை ரெகுலரா எடுத்துக்கும் போது ப்ராஸ்டேட் அண்ட் குடல் சம்பந்த புற்றுநோயோட வாய்ப்பு கண்டிப்பாவே அதிகமாகும். அஃப்லடாக்சின்ஸ் எனப்படும் தானியங்கள், சிறுதானியங்கள்ல வளரக்கூடிய ஒரு வகையான பூஞ்சைக்கு கூட கல்லீரல புற்றுநோயை உண்டாக்குற தன்மை இருக்குன்னு ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு. இதனால கெட்டு போன உணவுகளை நம்ம அறவே தவிர்க்கணும். இப்ப நம்ம எந்த உணவுகள் எப்படி எந்த புற்றுநோய்க்கு காரணமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதை எப்படி உணவு மூலமாவே புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுன்னு பாக்கலாம். புற்றுநோயோட போராடுறதுக்கான டயட்டை ஃபார்முலேட் பண்றது இவ்வளோ ஈஸி இல்லவே இல்லை. இதுக்கு புற்றுநோயாளிகளோட விருப்பு வெறுப்புகளை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பேசிக் விஷயத்த புரிஞ்சுக்க இப்ப நான் சொல்ல போற நியூட்ரியன்ஸ் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பா ஈஸியாவே ஒரு புற்றுநோய்க்கான தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் சிம்பிளா கவர் ஆகுற மாதிரியான டயட்டை நம்மளால ஃபார்முலேட் பண்ண முடியும். தாட்ஸ் எனப்படும் மாவு சத்து முற்றிலுமே கெடுதல்னு இப்ப சொல்லப்படுது இல்லையா? பட் அது உண்மை இல்லை.
பேசிக் ஸ்டாமினா நம்ம எனர்ஜி லெவல்ஸை மெயின்டைன் பண்ண காப்ஸ் ரொம்பவே முக்கியம். நம்மளோட பாடி அடிப்படையாவே எனர்ஜிய கார்போஹைட்ரேட் எனப்படும் மாவு சத்துல இருந்து தான் எடுத்துக்கும். முழு தானியங்கள், பழங்கள், காய்கள் அதுதான் கார்ப்ஸோட மேஜர் சோர்சஸ். இதுல செரிமானமும் ஈஸியா இருக்கும். அண்ட் மாவு சத்தை நம்ம அவாய்ட் பண்ணாம எடுத்துக்கிறதுனால நம்ம குடலோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். புரத சத்துன்னு சொல்லப்படுற புரோட்டீன்ஸ் புண்களை ஆத்துறதுலயும் தசை வளர்ச்சிலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புற்றுநோய் சிகிச்சை அப்போ ஒரு சிலருக்கு பயங்கரமான வெயிட் லாஸ் ஆகும். அதுவும் நம்ம போதுமான அளவு புரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா மேனேஜ் பண்ணலாம். தேவையான புரோட்டீன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிச்சு புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் அப்போ இன்ஃபெக்ஷன் வராமலும் பாதுகாக்கும். இதனால வெஜிடேரியன்ஸா இருந்தா பருப்பு சுண்டல் வகைகள் போதுமான அளவு சேர்த்துக்கிறதுலயும், நான் வெஜிடேரியன்ஸா இருந்தா முட்டை கோழிக்கறி மீன் வகைகள் எடுத்துக்கிறதுலயும் புரோட்டீன் ரெக்குயர்மெண்ட்டை ஈஸியா மீட் பண்ணலாம். இது எல்லாமே கஷ்டமா இருந்தா புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட டயட்ல. கொழுப்பு சத்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ண, நம்ம உடல் உறுப்புகளை பாதுகாக்க அண்ட் நம்ம அணுக்கள் வளர ரொம்பவே முக்கியமானது. அது மட்டும் இல்லாம கொழுப்புல கரையக்கூடிய விட்டமின்ஸ் ஆன விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே அப்சர்வ் பண்ணவும் கொழுப்பு சத்து முக்கியம். நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு ஆக்சுவலா ரெண்டு வகைகள் இருக்குது. நல்ல கொழுப்புகள் வீக்கத்தை குறைச்சு சீக்கிரமே உடம்பு சரியாக உதவும். இது அவகடோ, பாதாம், பூசணி விதை, ஆலிவ் எண்ணெய், பிளாக் சீட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஆலி விதை, மீன் வகைகள், பசு நெய்ல எல்லாம் இருக்கு. விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, உடலுக்கு தேவையான சத்தை தயாரிக்க, இளமையா இருக்க, எலும்புகள் தசைகள் வலுவா இருக்க இது உதவுது. நம்ம உடல்ல இருக்க ஒவ்வொரு செல்ஸுமே பாதிக்காம இருக்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் தான் உதவுது. எல்லா காய்கறிகள் மற்றும் பழங்கள்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு. தினமுமே காய்கள் பழங்கள் உணவுல சேர்த்துக்கிறது மூலமா புற்றுநோயாளிகள் சிகிச்சையின் பக்க விளைவுகளை குறைச்சிக்கலாம், பிளஸ் ரொம்பவே சீக்கிரமா குணமாயிடலாம். ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ்னு சொல்லப்படுற செயல்பாட்டு உணவுகள்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு மாத்திரையோ மருந்தோ எல்லாம் இல்ல, நம்ம அன்றாடம் எடுத்துக்கிற உணவை தான் ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ்னு ஒரு டேக் கொடுக்கிறோம். நம்மளோட அன்றாடம் ஃபுட்ல கூடுதலான பலன்கள் இருக்கு. இப்போ உதாரணமா பார்த்தோம்னா பாக்டீரியாவை எதிர்க்கும் தன்மை, இத ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட்னு சொல்றோம். தயிர், பழைய சாதம் இந்த உணவுகள்ல இருக்க நல்ல பாக்டீரியா நம்ம குடல்ல கெட்ட பாக்டீரியா வளர விடாம நம்ம குடலோட ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. நம்மளோட உணவு மூலமாவே புற்றுநோய் உருவாக்கும் நச்சுத்தன்மை கொண்ட கெமிக்கல்ஸ நம்ம உடம்புல பாதிக்க விடாமலும் பாத்துக்க முடியும். இத ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். காய்கள் பழங்கள்ல கலர் அதிகமா இருந்தா அதுல ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். லைகோபென் ஆந்தோசயனின்னு சொல்லப்படுற புற்றுநோய் வளர விடாம அழிக்கிற தன்மை இருக்கு. இந்த ஊட்டச்சத்துகள் கருப்பு கவுனி அரிசி, மாப்பிளை சம்பா அரிசிகள்ல இருக்கு. எப்பவோ ஒரு தடவைதான் இந்த அரிசி வகைகளை சாப்பிட்டோம்னு இல்லாம அன்றாட நம்ம வாழ்வுல இந்த உணவுல சேர்த்துட்டு வரும்போது ஒரு கஞ்சி மாதிரி கூட சேர்த்துக்கலாம். கேன்சர் வளர விடாம இது தடுக்கும். நெல்லிக்காயில கட்டிகள் வளர விடாம தடுக்கும் ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஓமம், இஞ்சி, சுக்கு, சீரகம், ஏலக்காய் போன்ற மசாலாக்கள் எல்லாமே உமேனியர் சுரக்கிறத அதிகரிக்கும். செரிமான கோளாறுகளை சரி செய்யவும் வயிறு குடல் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்கவும் இந்த உணவுகள் உதவும். இது எல்லாத்தையுமே புற்றுநோய் சிகிச்சை அப்போ சேர்த்துக்கிறதுனால சிகிச்சை பக்க விளைவுகளை கட்டுப்படுத்தலாம். இஞ்சில இருக்கக்கூடிய ஜிஞ்சர் ஆயில்ஸ் அண்ட் மோனோடெர்பின்ஸ் எனப்படும் சத்துக்கள் தசை வீக்கத்தை குறைச்சு எலும்பு தசைகள் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை காப்பாத்துது. முட்டைகோஸ், தக்காளி, ஸ்ட்ராபெரி, அன்னாசி, குடை மிளகாய், கிரீன் டீ இந்த உணவுகளுக்கு உடல்ல இருக்க நச்சுகளை அழிக்கிற தன்மை இருக்கு. கல்லீரலுடைய கட்டிகள் அழுக்கும் தன்மையை கூட இது தூண்டிவிடுது. இதனால புற்றுநோய் கட்டிகள் வரத தடுக்கலாம், வளர விடாமலும் தடுக்கலாம். பூண்டு இது நம்ம கெட்ட கொழுப்புகளை குறைக்க உதவும். வெந்தயம், பீன்ஸ், அவரைக்காயில இருக்கக்கூடிய நார் சத்தானது ரத்த சர்க்கரை அளவு குறைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தயிர், நீராகாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட கலவையில எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகும். எக்ஸாம்பிளா பூ, தயிர் சேர்த்த பழைய சாதம்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு உணவுகளோட மகத்துவத்தை பார்த்தோம் இல்லையா, இப்ப புற்றுநோயாளிகளால சந்திக்கப்படும் சவால்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி டேக்கிள் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். புற்றுநோய் சிகிச்சைகள் புற்றுநோய் அழிக்க வடிவமைக்கப்பட்டதுதான். கீமோதெரபி, ரேடியேஷன் தெரபி, இம்யூனோதெரபி, டார்கெட்டட் தெரபி அண்ட் அறுவை சிகிச்சை
இதுல ஒண்ணு ஒண்ணுமே வேற வேற பக்க விளைவுகளை கொடுக்கக்கூடியது. எல்லாமே எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பொருந்தாது. இது ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் மாறுபடும். குமட்டல், வாந்தி, பசி இழப்பு, காய்ச்சல், புழுங்குறதுல சிரமம், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, வாய்ப்புண், வறண்ட வாய்னு சொல்லப்படுற ட்ரை மவுத் ஆர் மவுத் சோர்ஸ், சுவையின்மை, டேஸ்ட்லெஸ்னஸ், சாப்பாட்டுடைய ருசியை நம்மளால சுவைக்க முடியாம இருக்கிறது, சோர்வு, டயர்டா இருக்கிறது, வெயிட் மேனேஜ்மெண்ட், வெயிட் லாஸ் சொல்லக்கூடிய எடை இழப்பு, இந்த பக்க விளைவுகள் எல்லாமே ஊட்டச்சத்து குறைபாடு உண்டாக்கக்கூடியது. இதனால நோய் தொற்று அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம சிகிச்சைக்கான செலவுகளும் இதனால அதிகமாகும். சிகிச்சைகள் பலன் இல்லாம போகவும் வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த பக்க விளைவுகளை எப்படி குறைக்கிறதுன்னு பாக்கலாம். ஒரு சில புற்றுநோய் கட்டிகள் நம்ம உடல் உணவுல இருந்து சத்துக்களை எடுத்துக்கிற தன்மையவே மாற்றக்கூடிய அளவு பவர் உள்ளது. ஒரு பேஷண்ட் நல்லா சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும், ஆனா அந்த உணவுல உள்ள சத்துக்கள் உடலுக்கு சரியா போய் சேராம இருக்கலாம். சில பேஷண்ட்ஸ்க்கு பசியின்மையும் சாப்பிட விருப்பமின்மையும் ஒரே நேரத்துல வர வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல பேஷண்ட்ஸ் ஒரு நோட் பென் எடுத்துக்கிட்டு இந்த டிப்ஸ் எல்லாமே எழுதிக்கிட்டா நல்லா இருக்கும். ஒரு 6 to 7 டிப்ஸ் வச்சிருக்கேன், அதனால ஒரு நோட் பென் எடுத்துக்கோங்க. டிப் நம்பர் 1, நாசியா வாமிட்டிங்னு சொல்லப்படுற குமட்டல் அண்ட் வாந்திக்காக ஒரு சின்ன அளவு இஞ்சி துண்டை எடுத்து தோல் நீக்கிட்டு நசுக்கி ஒரு டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சு இதை ஆற வச்சு குடிக்கிறதுனால கண்டிப்பாவே குமட்டலும் வாந்தியும் உடனேவே சரியாயிடும். 5 to 10 மினிட்ஸ்லயே நம்ம மாற்றத்தை பார்க்கலாம். இதுவே நீங்க சுகர் பேஷண்டா இல்லாம இருந்தா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இனிப்புக்காக சேர்த்துக்கலாம், அதுல தப்பு எதுவும் இல்லை. ஆனா கண்டிப்பா வெள்ள சர்க்கரையை மட்டும் சேர்த்துக்காதீங்க. டிப் நம்பர் 2, ஏலக்காய், கிராம்பு, பட்டைய குடிநீர்ல சேர்த்து கொதிக்க வச்சு இந்த தண்ணீரை குடிநீருக்கு பதிலா குடிச்சிட்டு வந்தா பசியின்மையும் உணவின் ருசியின்மை பிரச்சனைகளையும் சரி செய்யலாம். டிப் நம்பர் 3, ட்ரை மவுத் சொல்லப்படுற வாய் வறட்சியின்மைக்கு அடிக்கடி தண்ணீரை சப்பி ஒவ்வொரு முழுங்கா குடிச்சிட்டே இருந்தா சரியாகும். டிப் நம்பர் 4, வாய்ப்புண், வயிறு புண்ணுக்கு ஒரு வாரம் தொடர்ந்து தேங்காய் பாலை வெறும் வயித்துல குடிச்சிட்டு வந்தா கண்டிப்பா சரி பண்ணலாம். டிப் நம்பர் 5, உணவு முழுங்கும் போது பிரச்சனை இருந்தா நம்ம சாப்பிடுற உணவோட கன்சிஸ்டன்சியை அதாவது கொஞ்சம் லிக்விட் ஆக்கி அதை மசிச்சு சாப்பிடலாம். டிப் நம்பர் 6, மலச்சிக்கல், தினமுமே நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பிளாக்ஸீட்னு சொல்லப்படுற ஆலி விதைய மென்னு முழுங்குனா மறுநாளே மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறத உணரலாம். இது டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி தான், அதனால சுகர் பேஷண்டா இருந்தாலும் இல்ல பிபி பேஷண்டா இருந்தாலும் கண்டிப்பாவே இது எடுத்துக்கலாம். இதனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. இப்ப கோமார்பிடிட்டிஸ் எனப்படும் கூட்டு நோய்களுடைய இம்பார்ட்டன்ஸ பார்க்கலாம். சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், சிறுநீரக கோளாறு, ரத்தத்துல கொழுப்பு அளவு அதிகமா இருக்கிறது, ரத்த சோகை, வெயிட் லாஸ் எனப்படும் எடை இழப்பு, லிவர் சிரோசிஸ் எனப்படும் கல்லீரல் அழற்சி, இது எல்லாம் இருந்தா இவைகளை நிர்வகிக்கிறது ரொம்பவே முக்கியம். புற்றுநோய்க்கான உணவுகள் மட்டும் பார்க்காம இவைகளை நிர்வகிக்கிறதுக்கான உணவுகளையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுது. இதை எல்லாம் நிர்வகிக்காம நம்ம புற்றுநோய ஒரு நாளும் கட்டுப்படுத்தவே முடியாது. இதனால சிகிச்சைகள் பலன்கள் பதிலளிக்காம போகலாம். புற்றுநோய் வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஊட்டச்சத்துகள் குறைபாடும் ஏற்படலாம். எப்பவுமே உங்க டைட்டிஷியன் கிட்ட இதெல்லாம் மறைக்காம சொன்னீங்கன்னா இந்த இதுக்கான உணவு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ உங்களுடைய டயட்ல பண்ணி கொடுக்கறதுக்கு டைட்டிஷியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிகிச்சைகளும் நல்ல பலன் கொடுக்கும். இது வரைக்கும் உணவுகளை பத்தி பார்த்துட்டோம். இப்ப நம்ம அதை சமைக்கும் முறை எப்படி நம்மளை பாதிக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி சமைக்கிறோம், எந்த பாத்திரத்துல சமைக்கிறோம் அப்படின்னு பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா இரும்பு பாத்திரத்துல சமைக்கிறதுனால நம்ம உணவுல இரும்பு சத்து கலக்கும். இது நம்ம ஹீமோகுளோபின் வேல்யூவை அதிகரிக்க உதவுது. மண் பாத்திரத்துல உணவு சமைக்கும் போது உணவுல அமிலத்தன்மை குறையும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல சமைக்கிறதுனால எந்த கெடுதலும் இல்லை. இப்ப நடைமுறையில தரம் இல்லாத பாத்திரங்கள் விற்கப்படுது, அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட பாத்திரங்கள்ல வாங்குங்க. 316 தான் ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. அலுமினியம், இண்டோலியம், நான்ஸ்டிக்ல அதிக வெப்பத்துல சமைக்கும் போது கண்டிப்பாவே இந்த கெமிக்கல்ஸ் நம்ம உணவோட கலக்கும். இதுவுமே புற்றுநோயை ஏற்படுத்தும். எந்த உணவு முறை மிகவும் சரியானதுன்னு பார்க்கலாம். உணவை பொறிக்கிறதுனால உணவுல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து தான் அதிகமாகும். கிரில்லிங்னு சொல்லப்படுற வாட்டி சாப்பிடுற முறையில புற்றுநோய் காரணிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது.
பாதுகாப்பான சமைக்கும் முறைன்னு எடுத்துக்கிட்டா அவிப்பதும் தண்ணீர்ல வேக வைப்பதும் தான். அதுவுமே புற்றுநோய் சிகிச்சை அப்போ இந்த இரு முறைகள் மட்டுமே சமைச்சு சாப்பிடும் போது கண்டிப்பாவே பல உபாதைகள்ல இருந்து நம்மளை நம்மளே பாதுகாக்கலாம். இப்ப நம்ம இறுதி பகுதிக்கு போகலாம். இதுவரைக்கும் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஒரு குட்டி ரீகால் பண்ணலாம். பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். புரத சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் போதுமான அளவு உணவுல சேர்த்துக்கணும். கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகளான எண்ணெய் பலகாரங்கள், ரிஃபைன்டு ஃபுட்ஸ் எனப்படும் மைதா, வெள்ளை சர்க்கரை, இதெல்லாமே தவிர்க்கிறது மூலமா புற்றுநோயோட வளர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்தலாம். முழு தானியங்கள், சிறு தானியங்கள்னு சொல்லப்படக்கூடிய கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சாமை, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிளை சம்பா அரிசி, மூங்கில் அரிசி, சோளம், அப்புறம் நிறைய காய்கறிகள், கீரை வகைகள் அன்றாட உணவுல சேர்த்துக்கிட்டே வந்தா ஆன்டி ஆக்சிடன்ஸ் நார்ச்சத்து மீட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிகிச்சையின் போது நீர் அதிகமா உட்கொள்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக ஒரே நேரத்துல நிறைய நீர் ஆகாரம் எடுத்துக்காம நாள் முழுவதும் நீர் ஆகாரம் எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மது பழக்கம், புகையிலைய அறவே விட்டுருங்க. என்னதான் பாதுகாப்பான அளவுகோல்கள் இருந்தாலுமே கண்டிப்பா இவை புற்றுநோய் காரணிகள் தான், அதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஆரோக்கியமான உடல் இடையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமுமே தயவு செஞ்சு உடற்பயிற்சி பண்ணுங்க. என்ன சமைக்கிறோம், எதுல சமைக்கிறோம், எந்த முறையில சமைக்கிறோம்னு எப்பவுமே கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாருக்கும் புற்றுநோய் உணவியல் பத்தின தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அனைவருக்கும் நன்றி. ஓவர் டு குமார். தேங்க்யூ ஷர்மிளா, ரொம்பவே சிம்பிளாவும் ஒரு ஈஸியாவும் நம்ம பேஷண்ட்க்கு எல்லாம் நீங்க புரிய வச்சீங்க. நம்ம பேஷண்ட்ஸோட பல கன்ஃபியூஷன்ஸ் இப்போ கிளியர் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ கேள்வி மற்றும் பதிலுக்கான ஒரு நேரம். உங்களுடைய கேள்விகளை சாட் பாக்ஸ்ல நீங்க கேளுங்க, நம்ம ஸ்பீக்கர்ஸ் அதுக்கான பதில்களை அவங்க தருவாங்க. இப்போ நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் மற்றும் டயட் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுல நம்ம முதல் கேள்வியை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ சர்ஜரி முடிஞ்ச அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க, அது எவ்வளவு நாளைக்கு வரையும் நம்ம பண்ணணும்னு கேக்குறாங்க. ஸோ சர்ஜரிக்கு அப்புறம் எக்ஸசைஸ்ங்கிறது ஒரு காரணத்தோட சொல்றாங்க. சர்ஜரிங்கிறது அவங்க கேன்சர் இதை மட்டும் எடுக்கிறது இல்ல, அது கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் லிம்ஸ் நோஸையும் எடுக்கிறாங்க. லிம்ஸ் நோஸ் என்ன பண்ணுது, நம்ம லிம்ஸ் பாடியில ஃபுல்லா ட்ரெயின் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு சில லிம்ஸ் நோஸை எடுக்கும் போது இது ட்ரெயின் ஆகாம ஒரே இடத்துல தங்க வாய்ப்பு இருக்கு. அது இன்ஃபிளமேஷன், வீக்கம் மற்றும் பெயினை உண்டாக்குது. அது இல்லாம இருக்கிறதுக்கு தான் நமக்கு எக்ஸசைஸ் தராங்க. இப்ப போன லிம்ப் நோட் திரும்பி வராது. அதே மாதிரி இந்த எக்ஸசைஸும் பண்ண பண்ண உங்களுக்கு பெட்டர் ஆகும். பட் நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு. லைஃப் லாங் இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தா எவ்வளவு தடவை வேணாலும் பண்ணலாம், ஒரு நாள்ல பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லாம ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடைக்கும். தேங்க்யூ ஷாமா. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். கீமோதெரபி எடுக்கும்போது முடி கொட்டுது, ஹேர் திருப்பி வருமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா வளரும். கீமோதெரபியின் போது வளராது, ஆனா முடிஞ்ச அப்புறம் ஒரு 3-6 மாதங்களுக்குள் கண்டிப்பா நீங்க உங்க முடிய திருப்பி வர ஆரம்பிக்கிறத பாக்கலாம். க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், பட் 1 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டீசென்ட் லெங்க்த்துக்கு வந்துடும். தேங்க்யூ ஷாமா. அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ காயத்ரி அவங்க கேட்டிருக்காங்க, ஹவு டு அட்ரஸ் எக்ஸசிவ் இரவு நேரத்துல அதிகமா தாகம் எடுக்கும் போது என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில், நம்ம ரெஸ்ட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் தண்ணி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியே போதுமான அளவு குடிக்கல, இல்ல அந்த நாள் முழுவதும் சரியா தண்ணி குடிக்கல, நீர் ஆகாரம் எடுத்துக்கல அப்படின்ற பட்சத்துல நைட்ல நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டு அதிகமா தாகம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கண்டிஷனை நம்ம பாலிடிப்சியான சொல்லுவோம். இன்கேஸ் நம்ம சரியா அந்த நாள் முழுவதும் தண்ணி எடுத்துக்காத காரணத்தினாலதான் நமக்கு தாகம் அதிகமா இருக்குதுன்னா தூங்க போறதுக்கு முன்னாடியே போதுமான அளவு தண்ணி குடிச்சிட்டு தூங்க போறது பெட்டர். அதே நேரத்துல நம்ம எனர்ஜிய ட்ரெயின் பண்ணக்கூடிய செயல்களை, அதாவது எக்ஸசைஸ் எல்லாமே நைட்ல பண்ணாம இருக்கிறது நல்லது. இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணியும் எனக்கு தாகம் இருந்துட்டே இருக்குதுன்னா கண்டிப்பா டாக்டரை பார்த்தே ஆகும். தேங்க்யூ ஷர்மிளா, ஒரு தெளிவான பதில் கொடுத்ததுக்காக. சோ அடுத்த கேள்வி, டீ காஃபி கேன்சர் பேஷண்ட்ஸ் குடிக்கலாமா குடிக்க கூடாதா? டீ காஃபி கேன்சர் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில அது ரொம்ப நல்லது, ஒரு வகையில அது நல்லது இல்லை.
ஃபர்ஸ்ட் எந்த வகையில நல்லதுன்னு பார்க்கலாம். டீ அண்ட் காஃபிலயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டீ ஒரு காஃபி எடுத்துக்கும் போது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்ல அரை மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமோ ஒரு டீயோ ஒரு காஃபியோ எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது எப்போ நமக்கு டிஸ்அட்வான்டேஜா மாறுதுன்னா, சாப்பிடும் போது டீ காஃபி எடுத்துக்கிட்டா நம்ம சாப்பாட்டுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து நம்ம உடம்புக்கு போய் சேராம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல நம்மளோட ஹீமோக்ளோபின் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு, நான் ஆல்ரெடி அனீமிக்கா இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல ஹீமோக்ளோபின் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகுற வரைக்கும் டீ காஃபியை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா கஃபைனுக்கு நம்மளை அனிமி காக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி ஷர்மிளா. நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம். லலிதான்றவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் நான் பாசிட்டிவா இருக்கணும். அந்த பாசிட்டிவா நான் எப்படி நான் பண்ணணும் பாசிட்டிவா இருக்க? ஓகே, ஸோ ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து எல்லாருக்குமே உண்டானது தான். கேன்சரோட ஒரு கேரக்டரிஸ்டிக் அது. அதை பார்த்து பயப்படாம, கஷ்டம்தான், ரொம்ப ஈஸின்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதையும் அதுக்கும் மேல் அதோட பாசிட்டிவ் சைட்ஸையும் நீங்கள் பார்த்தாகணும். ட்ரீட்மெண்ட் இருக்கா, ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகுதா, உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு ஆனால் உங்களோட கேன்சரோட சிம்டம்ஸ் குறையுதா? முன்னாடி எனக்கு கேன்சர் இருந்ததுனால என்னால வேலை பண்ண முடியல, ஆனா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆனப்ப என்னால வேலை பண்ண முடியறது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரியுதோ கண்டிப்பா அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. அதை பார்க்கும் போதே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்னா நீங்க தன்னைத்தானே, நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணி ஆகும். நல்லா மோட்டிவேட் பண்ணுங்க, நல்லா இன்ஸ்பயர் பண்ணிக்கோங்க. செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு பாசிட்டிவாக மனநிலை மட்டும் இல்ல, உங்க ட்ரீட்மெண்ட்டையும் கரெக்டா ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொடுக்கும். தேங்க் யூ ஷாமா. அடுத்த கேள்வி பிரியா பிரியங்கா அவங்க கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான புரோட்டீன் சப்ளிமெண்ட் நீங்க இப்போ சஜஷன் கொடுக்கறீங்க, எது வாங்கலாம்? ரொம்ப நல்ல கேள்வி பிரியா பிரியங்கா. ஆக்சுவலி நம்மளுடைய பாடியே புரோட்டீனிஷியஸ் இன் நேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஹியூமன் பாடியில புரத சத்து ரொம்ப அதிகமா தேவைப்படுது. அதுவும் இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது கொஞ்சம் கூடுதலா தேவைப்படும். டியூரிங் ட்ரீட்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலா தேவைப்படும். நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் போதுமானதா இருக்காது. பட் அதே நேரத்துல நம்ம அந்த ப்ரோட்டீன்ஸை டயட் மூலமாவே மீட் பண்ண முடியுமா முடியாதான்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் டயட்டிஷியன்ஸ். இன்கேஸ் இப்போ சாப்பிட்றதுல கஷ்டம் இருக்கு, கீமோதெரப்பி இல்ல ரேடியேஷன் தெரப்பில இருக்கும் போது நமக்கு சாப்பிட கஷ்டமா இருக்கும், சாப்பிட்ற சாப்பாட்டோட ருசி தெரியாது, குமட்டல் இருக்கும், இந்த காரணத்தினால சரியா சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க. அப்ப நான் வெஜிடேரியனாவே இருந்தாலும் அவங்களால கோழிக்கறியும் மீன் வகைகளும் எடுத்துக்க முடியாது. அந்த பட்சத்துல மட்டும்தான் சப்ளிமெண்ட்ஸ் பரிந்துரைக்கப்படும். இன்னொன்னு, வெயிட் லாஸ் அதிகமா இருந்தாலும் சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படும். ஏன்னா நம்மளோட நார்மல் டயட்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் போதுமானதா இருக்காது. இந்த ரெண்டு சூழ்நிலைகளை தவிர மத்தபடி வெயிட் அதிகமா இருந்தாலோ இல்ல ஒரு பேஷண்ட் நார்மலாவே நல்லா அவங்களால சாப்பிட முடியுது நான் வெஜிடேரியனா இருக்கிறாங்கன்ற பட்சத்துலயும் புரோட்டீன் சப்ளிமெண்ட் தேவைப்படாது. புரோட்டீன் சப்ளிமெண்ட்லயுமே பல வகைகள் இருக்குது. ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. சக்கரை நோயாளிகளுக்காக தனியா இருக்குது, கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு தனியா இருக்குது. அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். எவ்வளவு புரோட்டீன் தேவைப்படுது, அதை எவ்வளவு புரோட்டீன் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்கூப் கொடுக்கணும், அதை தண்ணியில எடுத்துக்கலாமா பால்ல எடுத்துக்கலாமா, இது எல்லாமே தெளிவா சொல்லுவோம் டைட்டீஷியன்ஸ். அதனால நம்ம காமனாவே இதுதான் சப்ளிமெண்ட், கேன்சர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம பொதுவா யாருக்கும் சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுடைய உணவு முறைய நல்லபடுதா, நம்ம அவங்களுக்கு எந்த புரோட்டீன் தேவைப்படுது, எவ்வளவு எடுத்துக்கலாம்ன்றத சொல்ல முடியும். தேங்க்யூ ஷர்மிளா. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். காயத்ரி அவங்க மறுபடியும் கேட்டிருக்காங்க, கீமோக்கு அப்புறம் வர வயிற்று வலிய எப்படி டீல் பண்ணணும்? கீமோதெரபிக்கு அப்புறம் வர வயிறு வலி வந்துட்டு இன்கேஸ் அது அல்சர்னால வரக்கூடியதாக இருந்தால், ஃபர்ஸ்ட் அந்த வயிறு வலி எவ்வளவு நாள் இருக்குதுன்றத நம்ம பாக்குறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல ஒரு சில கீமோ ட்ரக்ஸ் நமக்கு வந்துட்டு டயர்ட்னஸ் கொடுக்கும், சரியா அதனால சாப்பிடாம இருக்கும், சாப்பிடாம இருக்கிறதுனாலயும் ஒரு சில டைம்ல வயிறு வலி வரும். இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து உணரணும் எதனால நமக்கு வயிறு வலி வருதுன்னு. இன்கேஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிறு வலி இருக்குதுன்னா அது அல்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. டியூரிங் கீமோ அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுதான். ஒரு சில ட்ரக்ஸ்னாலையும் வரலாம், இல்ல நம்ம சரியா சாப்பிடாம இருக்கிறதுனாலயும் வரலாம்.
கீமோ தெரப்பி அப்போ அதிக காரம் நீங்க உங்களுக்கே தெரியாம எடுத்துக்கிறதுனாலயும் வரலாம். ஏன்னா நமக்கு ருசியின்மை ப்ராப்ளம்னால எவ்வளவு காரம் எடுத்துக்கிறோன்றதையும் நம்ம உணராம எடுத்துட்டு இருப்போம். இந்த காரணங்களால நமக்கு இன் கேஸ் அது அல்சர்னாலயா இருந்தா தினமுமே வெறும் வயித்துல தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டு பாருங்க. அதே மாதிரி சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலைய போட்டு நல்லா மென்று புழுங்கி தண்ணி குடிச்சிட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு அப்புறமா சாப்பிடுங்க. அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கழிச்சு இதை ஃபாலோ பண்ணுங்க. இதை ரெண்டுத்தையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே ஆக்சுவலா இன்கேஸ் வயிறு வலி அல்சர் ப்ராப்ளம்னால இருந்தா குறைஞ்சிரும். பட் அது எதுவா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி இது அல்சர் தானு கிராஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்ல நோய் பாதிப்புனாலையும் வயிறு வலி வர வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வயிறு சார்ந்த பகுதியில எங்கேயாச்சும் கேன்சர் இருக்குதுனாலும் அந்த கேன்சர் கட்டிகள் வளர்ந்து வயிறு வலியில பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வுகளை ஃபாலோ பண்றது நல்லது. தேங்க்யூ ஷர்மிளா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். லலிதா அவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு அப்பப்போ கொஞ்சம் இரிட்டபிளா இருக்கும், அதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணணும்? சோ முதல்ல உங்களுக்கு இரிட்டேஷன் இருக்குன்னா அந்த இரிட்டேஷனுக்கு காரணத்தை நீங்க கவனிக்கணும். எதனால உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் வருது? ஒரு நபர்னால வருதா, இல்ல சிச்சுவேஷன்னால வருதா, நோயினால வருதா, ட்ரீட்மெண்ட்னால வருதா, இல்ல காரணம் உங்களால கண்டே பிடிக்க முடியலையா? இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க அத பார்த்தாகணும். காரணம் கண்டுபிடிச்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உள்ள ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண முடியும். எக்ஸாம்பிள், உங்களுக்கு உங்க சிந்தனைகள் வந்து எதிர்மறையா போயிட்டு இருக்கு, பாசிட்டிவா போலனாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது எரிச்சல் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப வந்து உங்களுக்கு டீப் பிரீதிங், காமிங் டெக்னிக்ஸ், ரிலாக்ஸேஷன் தெரப்பி, பாசிட்டிவ் செல்ஃப் டாக், கிராட்டிடியூட் தாட்ஸ், இதெல்லாமே ஹெல்ப் பண்ணும். அதே இது தூக்கம் இன்மை இல்லைனாலுமே உங்களுக்கு எரிச்சல் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம தூக்கத்தை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு வழிபாட்டை பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தூக்கமும் இம்ப்ரூவ் ஆகும், உங்க எரிச்சலும் குறையும். சைடு எஃபெக்ட்ஸ், கீமோதெரப்பி, ரேடியேஷன் மற்றும் அறுவை சிகிச்சை, டார்கெட்டட் இம்யூனோதெரப்பி எல்லாமே இருக்கு. அதோட ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இரிட்டேஷன். எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் சில பேருக்கு கண்டிப்பா இருக்கு, இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரிசர்ச் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த நேரத்துல உங்களுக்கு மேக்சிமம் பண்ண முடியது கூடியது வந்து மெடிடேஷன் தான். அது கூட நீங்க மைண்ட்ஃபுல்னஸ் பிரீதிங்கும் சேர்ந்து பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கணும். என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி எந்த இரிட்டேஷன் எந்த வித சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தாலுமே எதுவுமே பர்மனென்ட் கிடையாது. சைடு எஃபெக்ட்ஸ் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் சில நாட்கள்ல எனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் போயிடும், ஸோ அப்போ இந்த இரிட்டேஷனும் சேர்ந்து போயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஷியாமா. கடைசியா ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். குர்குமின் சப்ளிமெண்ட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கேன்சர் பேஷண்ட்ஸ் இன் ஐ காட் டு நோ, இஸ் தட் ட்ரூ மேம்? இஃப் ஸோ, அமேசான்ல டூப்ளிகேட் வருது, can you suggest any brand and where to buy? Thanks in advance. And Mithuna கேட்டிருக்காங்க. Okay, thank you Mithuna இந்த கேள்வி கேட்டதுக்கு. சோ பேசிக்கலா ஒரு ஆன்போர்ட் டைட்டிஷியனா சப்ளிமெண்ட்னா என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். சப்ளிமெண்ட் நம்ம உடம்புல ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபிஷியன்சி இருக்குது, போதுமான அளவு ஒரு சத்து இல்ல, கிடைக்கப்படல, இல்ல நம்ம எடுத்துக்கிறோம் அது செரிமானம் ஆகல அப்படின்ற பட்சத்துலதான் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். அது எந்த சப்ளிமெண்டா இருந்தாலும், அது விட்டமினா இருந்தாலும் சரி, மினரலா இருந்தாலும் சரி, இல்ல புரத சத்து புரோட்டீன் சப்ளிமெண்டா இருந்தாலும் சரி, குர்குமின்ன்றது நம்ம அடிப்படையா நம்ம உணவுல சேர்த்துக்கக்கூடிய மஞ்சள்ல இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். ஓகேவா? சோ இந்த குர்குமினுக்கு கேன்சர் செல்ஸ் அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது, இது பல ஆராய்ச்சிகள்ல தெரிய வந்திருக்குது. சோ நம்ம அன்றாட மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறவங்களா இருந்தா அந்த பட்சத்துல சப்ளிமெண்ட் ஆக்சுவலா தேவை இல்லை. ஒரு சில நேரங்கள்ல டாக்டர்ஸால பரிந்துரைக்கப்படுது, பரிந்துரைக்கப்பட்டா அது எத்தனை காலங்களுக்கு பரிந்துரைக்கப்படுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது. இது லாங் டேர்ம் யூஸுக்கான ஒரு விஷயமே இல்லை. எந்த சப்ளிமெண்ட்டுமே நம்ம ரொம்ப நாளுக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது குறுகிய காலத்துக்கு மட்டுமே ஒரு மருந்து மாதிரி எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மோஸ்ட்லா தமிழ் பேசுறவங்களா இருக்கிறாங்க, லைக் இந்தியன் பேஸ்ட். இந்தியன் குக்கிங்ல நமக்கு தெரியும் நம்ம மஞ்சள் தூள் அன்றாடமா சேர்த்துக்கிறோம், எல்லாத்துலயும் எல்லா உணவு வகைகளிலுமே இருக்குது. அப்ப நம்ம உடம்புக்கு தேவையான குர்குமின் நம்ம நேச்சுரலாவே எடுத்துட்டு இருக்கோம், சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படாது. நீங்க சொன்ன மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது, ஏன்னா அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி.
அன்றாடம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சா தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால்ல மஞ்சள் தூள் சேர்த்து குடிச்சுக்கோங்க. எல்லா சாப்பாட்லயுமே, சாம்பாரா இருக்கட்டும் ரசமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப இல்ல, ஒரு பிஞ்ச் கூட நம்ம சேர்த்துக்கிறது போதுமே, போதுமான அளவு. தினமும் சேர்த்துக்கிறது முக்கியம். அதுதான், எப்பவுமே சேர்த்துக்காம நான் கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் மஞ்சள் தூள் தண்ணியில போட்டு குடிக்கிறேன், அதனால எனக்கு கேன்சர் சரியாயிடுமா, அப்படி ஆக்சுவலா ஒன் ஃபுட் ஃபிட்ஸ் ஆல்ன்ற கான்செப்ட் எங்கேயுமே இல்ல. நம்ம அன்றாடம் உணவுல சேர்த்துக்கிறது தான் முக்கியம். அதனாலதான் உணவே மருந்துன்னு சொல்லப்படுது. சோ நான் உங்களுடைய டவுட்டை மேக்சிமம் கிளியர் பண்ணிருப்பேன்னு நம்புறேன். நீங்க சொன்ன மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் ஆக்சுவலா தேவை இல்ல, தேவைப்படுதுன்னு டாக்டரால் பரிந்துரைக்கப்பட்டால் நீங்க எவ்வளவு காலம் எடுத்துக்கணும் என்னன்றதை அங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட் தேவையில்லை. தேங்க்யூ ஷர்மிளா அண்ட் ஷாமா. பேஷண்ட் அண்ட் கேர் கிவருடைய எல்லா கொஸ்டினையும் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப அழகா நீங்க பதில் கொடுத்தீங்க. நம்ம இப்போ இவெண்டோட ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். டைம் இல்லாத காரணத்தினால எல்லா கொஸ்டின்ஸையும் ஆன்சர் பண்ண முடியல. உங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸையும் ஆன்கோபடியில் போஸ்ட் பண்ணுங்க. மிஸ் ஷாமா மற்றும் மிஸ் ஷர்மிளா ஆன்கோபடியில் 24/7 அவைலபிளாக இருப்பாங்க. உங்களுடைய எல்லா கேள்விக்கும் அவங்க அதில் பதில் தருவாங்க. 4BaseCare பேஷண்ட்காக மட்டுமே எடுத்துகிட்டு வந்த ஆப் தான் ஆன்கோபடி. இது 360 டிகிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். முழுக்க முழுக்க கேன்சர் பேஷண்ட்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு ஆப். இந்த ஆப்பில் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு தேவையான அடிப்படை சப்போர்ட் இருக்குது. நம்ம ஆன்கோபடி ஆப்பில் ஆன்கோலஜிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், டைட்டிஷியன் மற்றும் அதர் ஸ்பெஷலிஸ்ட் கூட கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம். ஒரு பேஷண்ட் அவங்க ட்ரீட்மெண்ட் சார்ந்த எல்லா ரிப்போர்ட்ஸையும் சேவ் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜாகவும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி செக்ஷனில் எந்த டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், அது நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஆன்சர் தருவாங்க. நம்ம ஆன்கோபடி லிங்கை சேட் பாக்ஸில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். டைரக்டாகவே நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்தும் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வெபினார் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். அந்த ஃபீட்பேக் உடைய லிங்க் சேட் பாக்ஸில் நம்ம ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஆர் கவுன்சிலிங் செஷன் புக் பண்ணினாலோ நீங்கள் இந்த சென்ட்ரல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைனா இந்த சென்ட்ரல் மெயில் ஐடிக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு இவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த நம்ம 4BaseCare-க்கு ரொம்பவே நன்றி. இதனால் கேன்சர் லைஃப் பற்றின ஒரு தெளிவு கண்டிப்பாக நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்கிறோன்னு நாங்கள் நம்புகிறோம். இங்கே வந்திருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ், கேர் கிவர்ஸ், ஸ்பீக்கர்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. இந்த இவெண்ட்டை நல்லபடியாக நடக்க சப்போர்ட்டாக இருந்த எல்லோருக்குமே ரொம்பவே நன்றி. டுகெதர் வி பீட் கேன்சர்.